கேட்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். இணைச்சட்டம் 39. நீர் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் நீற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். என் அன்பு மக்களே, நான் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் உங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்வும் என் பார்வையிலே, நான் விலையேறப்பட்ட நிலையிலே உங்களை கவனிக்கிறேன். நீங்கள் மதிப்புக்குரிய மக்கள், என்னுடைய அன்பை பெற்ற மக்கள் என்று எண்ணி நான் உங்களை பார்க்கிறேன். ஏனெனில் உங்கள் மூதாதையாகிய ஆபிரகாம் என்னிடமிருந்து ஆசி பெற்றார். ஒருமுறை ஆபிரகாம் தன்னுடைய வேலையாளிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். என்னுடைய மகன் ஈசாக்குக்கு நீர் என் மக்களிடத்திலே சென்று பெண் கொள்வாய் என்று அனுப்பி வைத்தார். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற மனிதர் என்று சொல்லி அந்த வேலையால் அறிந்திருந்தான். இதோ ஆண்டவரிடத்திலே அந்த மனிதன் ஒரு விண்ணப்பம் செய்தான். தொடக்க நூல் 24:11 தொடங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இந்த நிகழ்வு நடக்கின்றது. ஆபிரகாமின் வேலையாள் முழங்கால் படியிட்டு, என் தலைவருடைய ஆண்டவரே, நீர் என் தலைவருக்கு நல்ல ஒரு பெண் அமைத்து தருவீர் என்று நான் நம்பியிருக்கிறேன். ஆகவே இதோ இந்த கிணற்று படுகையின் வழியிலே வந்து எந்த ஒரு பெண்மணி என்னுடைய ஆடுகளுக்கும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கும் இதோ ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுப்பாளோ அவளே என் தலைவர் ஈசாக்கினுடைய மனைவியாக இருப்பார் என்று அவர் விண்ணப்பம் செய்தார். அந்த நிகழ்வு அந்த இடத்திலே அப்படியே அவர் வேண்டிக் கொண்டபடி நடக்கின்றது. என் அன்பு பிள்ளைகளே, இதோ சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதிகளின்படியாக நாம் அங்கே நிறைவேற்றினோம். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நீங்கள் என்னை சார்ந்திருந்தால் நாம் நிச்சயமாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவோம். உங்களுடைய கருவின் கனி ஆசி பெற்றும்படி நாம் ஆசி வழங்குவோம். உங்களுடைய ஆடு மாடுகள், உங்கள் வீட்டில் உள்ள தொழுவங்களில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஆசீர்வதிப்போம். இதுவே நம்முடைய விருப்பம். இந்த நாளிலே நீங்கள் ஆசி பெறுவீர்கள். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில் தகப்பனே, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது அன்பிலால் நிரப்பிவீராக. உம்மை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்கள் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்முடைய வசனத்தினால் நிரப்பி வழி நடத்துவீராக ராஜா. தொடக்கத்தில் விண்ணுலகை மண்ணுலகை படைத்த போது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாயிருந்தது. அங்கு கடவுளின் ஆவி நீர்த்திரல் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. அப்பா, அசைவாடுகிற தேவன், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியானவர் அசைவாடும்படி உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள், அப்பொழுது உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற வேதத்தின்படி. அப்பா, நாங்கள் எதை செய்தாலும் நீர் இருக்கிறீர் என்று முதலில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான அதிசயங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர்
ராஜா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்னீங்க ராஜா. பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் எங்களை மறக்காத தேவனீர் ஒருவரே தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தலைமுடி ஒன்றுக்குள்ளும் கீழே விழுகாது என்று சொல்லிருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது தகப்பனே. அப்பா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது தகப்பனே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்ப்பா. நன்றி பலி நாங்கள் செலுத்துவோம் தகப்பனே. நல்லவரே உமக்கு தான் தகப்பனே. நீ நல்லவர் ராஜா, உண்மை உள்ளவர் ராஜா, வாக்கு மாறாத தேவன் ராஜா. அப்பா இன்றைய நாளில் நீர் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ வெற்றி பெறுவாய் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உன் கருவின் கனி, உன் கால்நடைகள் நீற்று, உன் நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் விவசாயிகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் செய்கிற எல்லா முயற்சிகளையும் அப்பா நீர் ஏறெடுத்து பார்க்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா அந்த அவர்கள் விதைக்கிற நேரத்தில் உம்முடைய கிருபை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியா அமையட்டும் தகப்பனே. அந்த விளை நலங்களுக்கு ஏற்ற நல்ல மழையை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த எலியா மன்றாடின நாளில் நல்ல மழையை கொடுத்த தகப்பன் தகப்பனே. அப்பா நீர் வழி நடத்துங்க தகப்பனே. நல்ல மழையை கொடுத்து பிள்ளைகள் அப்பா அந்த விளை நிலங்களுக்கு ஏற்ற அப்பா அந்த வறண்டு போன நிலங்கள் எல்லாம் அப்பா செழிப்பான நீரூற்றை போல இருக்கணும் தகப்பனே. எல்லாம் பசுமையாக மாறி அப்பா அந்த விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடு வாழும்படி கிருபை செய்வீராக ராஜா. கிராமங்களிலும் நகரங்களிலும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்கள் தேவையான எல்லா சலுகைகளையும் பெற்று அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா அந்த தண்ணீர்களை எல்லாம் நிறைவாக கொடுத்து பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழும்படி கிருபை செய்வீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வேண்டுகிற நேரத்திலாம் யாரெல்லாம் உம்மை நோக்கி அப்பா அந்த அதிகாலையில நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் கொடுக்கிறதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. சாரி பாத்து கைமனின் மாவும் எண்ணையும் குறையாமல் இருக்க செய்த தேவன் ராஜா. அப்பா குறிப்பாக அப்பா இந்த யோசேப்பை நீர் உயர்த்தி ராஜா அந்த சகோதரனுக்குள்ள அப்பா அந்த மகனை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்து அப்பா அந்த பஞ்ச காலத்திலும் உணவு அளித்த தேவன் ராஜா. இந்த பஞ்ச காலத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இந்த பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நிறைவாக ஆசிரித்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக கிருபை செய்ய போறதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.